உலக தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம். நாளும் ஒரு தமிழ்ச்சொல் என்னும் தொடரில் இன்று ஒளியர் என்ற சொல்லை காண்போம். ஒளி என்பது வெளிச்சம், புகழ் என்று பொருள்படும். ஒளியர் என்பவர் புகழ்பெற்றவர்கள் என்று அந்த சொல் புதுப்பட பொருள்பட்டாலும் கூட அது ஒரு குறிப்பிட்ட பழந்தமிழ் குடியினருக்கே அது பெயராகிருந்தது. அவர்கள் எங்கிருந்தார்கள் என்று கேட்டால், பல் ஒளியர் பணிவு ஒடுங்க என்று பட்டினப்பாலே வருகிறது. அந்த ஒளியர் யார் என்று கேட்டால் ஒளிநாட்டில் இருந்தவர்கள். ஒளிநாடு என்பது கடல் கொண்ட குமரி நாட்டில் இருந்த ஒரு பகுதி, நிலப்பகுதி. இதில் தமிழ்நாட்டில் அதே ஒளிநாடு வந்ததா என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் அந்த ஒளிநாட்டால் நாடாளும் திறம் பெற்ற அரச குமரர்களை பயிற்சி கொடுத்து வளர்த்தார்கள். அந்த ஒளியர் குடும்பத்தை சார்ந்தவர்களை தான் ஒவ்வொரு நாட்டிலும் அரசராக அமர்த்துவார்கள். அந்த இளவரசர்களைத்தான் பிற நாடுகளுக்கு அரசாக அனுப்புவார்கள். கலித்தொகையிலே உரையெழுந்து வந்த ரட்சாக்கிரியர் ஒளியர் யார் என்பதற்கு விளக்கம் தருகிறார். பிற மண்டலங்களை, அதாவது வென்ற பிற மண்டலங்களை அரசாளுவதற்கு உரிய வேளாளர். கல்வியும் கேள்வியும் எல்லா உயர் பண்புகளும் நிறைந்த உயர் பண்பு நிறைந்த குடியிலிருந்து வந்த ஒரு இளைஞனை தேர்ந்தெடுத்து அரசாளுவதற்கு வென்ற நாடுகளுக்கு அனுப்புவார்கள். அவர்கள் எங்கெங்கே போனார்கள் என்றால், நடு இந்தியா, வட இந்தியா, எல்லா இடங்களிலும் தமிழர்கள் எந்தெந்த பகுதிகளை வென்றார்களோ அந்த வென்ற இடங்களுக்கெல்லாம் நாடாளுக்கு அனுப்பப்பட்டவர்கள் தான் ஒளியர்கள். இந்த சாத்தன்குளம் ராகவன் என்பவர் கோனகர் கொற்கை என்ற நூல் எழுதினார். அந்த நூலில் அவர் என்ன சொல்கிறார் என்றால், இப்போது டெல்லி எப்படி இந்தியாவுக்கு தலைநகராக இருக்கிறதோ அப்படி அந்த காலத்திலே கொற்கை தான் இந்தியாவின் தலைநகராக இருந்தது. கொற்கை பாண்டியன் தான் அரசர் கரசன் பேரரசனாக இருந்தார். அந்த பேரரசனுக்கு சித்தரசர்களாகிய ஒளியர்கள் கப்பம் செலுத்தி கொண்டு வந்தார்கள். இந்த பழக்கம் நெடுங்காலம் இருந்ததை சீவக சிந்தாமணி கூட குறிப்பிடுகிறது. சீவக சிந்தாமணியிலே ஒருவன் மேல் கொற்றம் வைப்பாயாக என்று மன்னனை பார்த்து அமைச்சன் சொல்லுகிறான். அரசனாக பார்த்து சிறந்த இளவரசனை தேர்ந்தெடுத்து வென்ற பகுதி நாடுகளிலே அரசால் அனுப்புவான் என்பதற்கு பொருள். கல்வெட்டுகளிலும் கூட இந்த செய்தி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கொற்கை வேந்தன் பணிபவராய் எண்ணாலும் விளங்குவரே என்று ஒரு கல்வெட்டு கூறுகிறது. இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? பாண்டிய நாட்டின் தலைநகராக கொற்கை இருந்தது. அந்த கொற்கை தலையில் இருந்த பேரரசனாளன் பாண்டியன், அந்த பாண்டியனுக்கு கட்டுப்பட்டு இந்தியாவில் பல இடங்களிலே தமிழ்நாட்டு இளவரசர்கள் நாடாண்டார்கள். அவர்கள் அரசனுக்கு பணிந்து திரை செலுத்தினார்கள் என்ற உண்மை நமக்கு தெரிகிறது. இந்தியா முழுவதும் தமிழர்கள் ஆளுகையில் இருந்தது. சிலப்பதிகாரத்திலும் பிற நூல்களிலும் கூட, விடாது படிமுடு நடுவரை விடக்கும், தெனாது குறுகடு உமரியின் தெற்கும், ஒரு மொழி வைத்து உலகாண்டவன் என்று தமிழ் வேந்தர்களை பெற்றவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்தியா முழுதுமே தமிழ் நிலமாக இருந்தது. தமிழ் மொழி ஒன்றே பேச்சு மொழியாக இருந்தது. தமிழ் இளவரசர்களே பல இடங்களில் அரசர்களாக இருந்தனர் என்ற ஒரு மாபெரும் செய்தியை ஒளியர் என்னும் சொல் நமக்கு விளக்குகிறது.